பிஜேபி ஐடி விங்கில் இருந்து சிடிஆர் நிர்மல்குமார் உட்பட பல பேரும் விலகி அதிமுகவில் இணைஞ்சாங்க. அப்போ அந்த பிஜேபி ஐடி விங்கு திரும்ப யார் தலைவராக வரப்போகிறார் அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. அந்த சமூக நீதியை காக்கிற, பெண்ணியத்தை போற்றுகிற, பெண்களை பாதுகாக்கிற, சமத்துவத்தை போற்றுகிற பிஜேபி என்கிற அந்த கட்சியினுடைய ஐடி விங் தலைவராக தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று அண்ணாமலை அவர்களே வாய்விட உறுதிமொழி எடுத்திருக்கிறார். அதனால் இனிமேல் பிஜேபி ஐடி விங்குடைய தலைவர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள். நாம் இதை முன்னத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், பிஜேபியினுடைய ஒரு கையாள், கைகூலி, கைப்பாவை தான் சவுக்கு சங்கர் அவர்கள் அப்படிங்கிறத முன்னத்துலேயே சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இப்படியாப்பட்ட ஒரு சமூக நீதி அமைப்பான பிஜேபியினுடைய ஐடி விங்க்கு சவுக்கு சங்கர் அவர்கள் தலைவராக வந்திருக்கிறார் அப்படின்னாக்கா, இப்போ அப்படியாப்பட்ட தலைவர் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல, அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஜேபி ஐடி விங்கிலிருந்து சிடிஆர் நிர்மல்குமார், திலீப் கண்ணன், அப்புறம் ஜோதி அப்படிங்கிற இன்னும் பல பேரும் இங்கேருந்து விலகி நேரடியாக தமிழ்நாட்டை காக்கக்கூடிய, தமிழ்நாட்டு அதிகாரத்தை காக்கக்கூடிய, தமிழ்நாட்டு உரிமைகளை காக்கக்கூடிய, தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரங்களை காக்கக்கூடிய, குறிப்பாக அந்த மீசை வைத்த ஆம்பளையாக இருக்கக்கூடிய, அப்புறம் அந்த நெஞ்சை நிமித்திக்கிட்டு வீறு நடை கொண்டு போய் அந்த ஆட்சிக்கட்டில் ஏறி அமர்ந்த ஐயா ஆளுமை எடப்பாடி அவர்கள் அந்த கட்சியில் போய் இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த திலீப் கண்ணன் அப்படிங்கிற இறஞ்சார்ல, அதுதான் இப்போ கனத்த இதயமாச்சு. இல்லை ஏன்னா 3 hours பிஃபோர் தான் தலைவர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல, வித்தின் 2 hoursக்குள்ள கனத்த இதயத்துடன் கட்சியை விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காப்புல. இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே என்ன மாற்றம் நடந்துச்சு, என்ன கனத்தை அந்த நெஞ்சு கனத்து போச்சு, அப்படி 2 மணி நேரத்தில் பேசி அந்த மனுஷனுக்கு யார் புரிய வச்சா, என்ன பேசி புரிய வச்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சாக்கா நாமளும் அந்த பரப்புரையை கொண்டு போய் அந்த 2 மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க பேசி பிஜேபிக்குள்ளே இருக்கிறவங்களை மீட்டு கொண்டு வந்துடலாம்ல. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியா முழுக்க இந்த 2 மணி நேரத்தை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி மக்கள் மத்தியில் போட்டு காமிச்சோம்னாக்கா ஈஸியாக மக்கள்லாம் வெளில வந்துடுவாங்கல்ல. அதுக்காக கேட்டேன். சரி ஓகே, இந்த கூலிக்கு மாரடைக்கிறவங்களை பற்றி நான் 100 நாள் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வாயை வாடகைக்கு வர சவுக்கு சங்கர் அவர்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சவுக்கு சங்கர் அவர்கள் பார்ப்பதற்கு நடுநிலை பத்திரிகையாளர் போல் தோன்றினாலும் இவர் வாயை வாடகைக்கு விடும் அற்புதமான ஒரு பேச்சாளர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி யார் அதிகமாக வாடகை கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் வாயை வாடகைக்கு விடுற ஒரு நபர் தான் சவுக்கு சங்கர் அவர்கள். குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி மாட்டுருங்க, கள்ளக்குறிச்சி மாட்டில் அந்த இறந்து போன பெண் கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது 100 பக்கம் இருக்கட்டும். குறிப்பாக அந்த பெண்ணினுடைய மாண்பை சிதைக்கும் வகையில் அந்த பொண்ணை வந்து கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தும் வகையில் தலைவன் பேசினது அவருடைய சேனல்லே இருக்குது. அவர் பேசுனது அப்படியே எடுத்து கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாக்கா போக்சோ சட்டத்தில் அப்படியே அல்வா மாதிரி தலைவனை தூக்கி உள்ளே வைக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தம்பி பேசி வச்சுருந்தாப்புல, அது நம்ம வீடியோ அவர் சேனல்லையும் இருக்குது, நம்மளும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் வைங்களா. அப்போ இப்படியாப்பட்ட செயலை செய்யும் பொழுது அப்போ தான் நம்ம கேட்க என்னங்க சவுக்கு சங்கரும் சில்லறை இப்படி சில்லறத்தனமாக பேசிகிட்டு இருக்காப்புல, இது தவறு இல்லைங்களா, பாதிப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு RSS பிஜேபிக்காரருங்க, இதில் ஏதோ தவறு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, இது நியாயமான நடவடிக்கையாக தெரியலைங்க, அப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நமக்கு சந்தேகம் அதிகமாக எழுதுங்க, இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, சாதாரண குடும்பங்கிறதுனால காசை வச்சு பணப்பலத்தை வச்சு அதிகார பலத்தை வச்சு அதை ஒடுக்க பார்க்குறாங்க, இதுக்கு எதிராக அந்த பாதிப்பை ஏற்படுத்தியவராக குற்றம் சாட்டப்பட்ட அந்த ரவிக்குமார் அப்படிங்கிற அந்த ஓனர், ஸ்கூலினுடைய ஓனர், RSS பிஜேபிக்காரர், அவருக்கு சப்போர்ட்டாக அந்த மனுஷன் போய் பேசிகிட்டு இருக்காப்பிலேங்க, இது எப்படிங்க நடுநிலையாகும், காசு வாங்கிட்டு தாங்க அந்த ஆள் பேசுகிறாரு, இல்லைனாக்கா அது கொல தற்கொலைங்கிறத பேசுறது வேற, இறந்து போன பெண்ணுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறவள் இருக்குல்ல, அது குறிப்பாக அந்த பொதுமக்களுடைய பொது புத்தியில் அந்த பெண்ணை பற்றி தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த இறந்து போன பெண்ணுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தில்லுமுள்ளுத்தனம், ஒரு பிராடுத்தனம், அயோக்கியத்தனங்க இது. அப்போ இந்த வேலையை அவர் பண்ணுறாருனாக்கா கண்டிப்பாக காசு வாங்கிட்டு தாங்க அவர் பண்ண முடியும். இதை ஏங்க நீங்கள் இங்கே உள்ள மூத்த பத்திரிகையாளர்னு சொல்கிற நீங்கள் ஏங்க எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க, எல்லா யூடியூப் சேனலையும் போய் உட்காந்து சமூக ஆர்வலர், சமூக போராளி, அரசியல் விமர்சகர், பன்னாட்டு பகுப்பாய்வாளர் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்களே, அப்போ சமூகத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தாக்கா இந்த மனுஷன் பேசுகிறது தப்புன்னு நமக்கு தெரியுது இல்லை, இதை தாராளமாக நீங்கள் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க, எங்களை விட நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேருமாங்க, இவனை ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணலாமா இங்கே இந்த வாடகை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது எல்லா சமூக ஆர்வலர்களும், மூத்த பத்திரிகையாளர்களும், பீத்த பத்திரிகையாளர்களும், அந்த பன்னாட்டு பகுப்பாய்வாளர்களும் டக்குன்னு ஒரு ஸ்டெப்பு பேக் வாங்கினாங்க. நீங்கள் வேறு தம்பி, அவரை பற்றி பேச போய் அவர் கண்ணாமலன் எழுதுவாப்புல தம்பி நெட்லலாம், உங்களுக்கு தெரியுமா, ஏற்கனவே இங்கே பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, உங்களை பற்றி எழுதுவார், உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களை பற்றி எழுதுவார், உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை பற்றி எழுதுவார், உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை பற்றி தரக்குறைவாக எழுதுவார், உங்களை பற்றி கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுவார், எல்லா சேனலையும் போய் பொருளையே ஏதாவது உங்களை பற்றி பேசிட்டு வந்துடுவார், தேவையில்லாத விளங்குது,
இல்லை அந்த பாத்ரூம் ட்ரெயின் பாத்ரூம் கக்கூசில் எழுதி வைப்பாங்களா அந்த மாதிரி ஒரு நபருங்க அவர். அவர்கிட்ட ஏங்க தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு அவர் பேர்லாம் பயன்படுத்தாதீங்க, உங்களை கருத்துனமாக சொல்லிட்டு போங்க, எதுக்கு தேவையில்லாமல் அது இல்லாமல் தெரியாது. நம்ம பாஸ் இவங்களாம் தெரியாதா, எத்தனை வருஷமாக இருக்காங்க அவங்க பத்திரிக்கை துறையில், அவங்களுக்கு தெரியாத பேர் தெரியாது. அவர் ஒரு மோசமான ஆளுங்க, உலகத்தோட கனெக்ஷன் உண்டுங்க அவருக்கு, அந்த மூத்த ஒரு போலீஸ் அதிகாரியோட தொடர்பு இருக்குங்க அவருக்கு. அவர் நினச்சாக்க இங்கே என்ன வேணாலும் பண்ணுவாருங்க, அவர் மட்டும் தயவுசெய்து தொழாதீங்க, ரொம்ப அசிங்கப்படுத்தி கவலைப்படுத்திடுவாருங்க அவர் அப்படின்னு சொல்லி பல பேரும் ஒரு ஸ்டெப்பு பேக் வாங்கினாங்க. அப்போ அதெல்லாம் முடியாதுங்க, ஒரு சமூகத்துக்கு இழிவான செயலை அவர் இறந்து போன பெண்ணை கொச்சைப்படுத்தும் பொழுது, அந்த இறந்து போன பெண் ஒருவேளை நம்ம வீட்டு பெண்ணாக இருந்தால், யோசிச்சு பாருங்கள், நம்ம தங்கச்சியோ அல்ல நம்ம வீட்டில் உள்ள பெண்ணோ சித்தி பொண்ணோ பெரியமா பொண்ணோ அல்ல நமக்கு பிறந்த பொண்ணோ ஒரு அக்காவோ தங்கச்சியோ சின்னம்மாவோ அத்தையோ யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்து, அந்த சம்பவத்தில் அந்த இறந்து போன பெண்ணை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இந்த மாதிரி அயோக்கிய பயல்கள் பேசும் பொழுது இதே மாதிரி தான் நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்களா அப்படின்னு நான் திருப்பி கிட்டி கேட்டேன். அதெல்லாம் ஓகே தான் பாஸ், அதனால் நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் இப்படிலாம் பேசாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பேக் வாங்கினாங்க. அப்போ முதல்ல இந்த சவுக்கு அப்படிங்கிற வாயை வாடகைக்கு விடுற இந்த அயோக்கியரை பற்றி முத முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணி கள்ளக்குறிச்சியில் வீடியோ போட்டது நாம தான். இந்த காலர் இருக்குல்ல, இந்த பாருங்க மடிச்சு விட்ட காலர் இப்படி தூக்கி விட்டு இப்படி தூக்கி விட்டு இப்படி கெத்தா சொல்லலாம். அந்த முத முதல்ல பண்ணது நாம தான். இப்போ இந்த காலரை மடிச்சு விட்டுக்கணும்னு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். முத முதல்ல அந்த கள்ளக்குறிச்சியில் சவுக்கு சங்கர் இவ்வளோ அயோக்கியத்தனமான வேலையை பார்த்துருக்காருன்னா, அந்த பூனைக்கு மணி கட்டினது நாம தான், வேறு யாரும் கிடையாது. கள்ளக்குறிச்சி மேட்டரில் இறந்து போன பெண்ணை பற்றி அவங்களுடைய மாண்பை சிதைக்கும் வகையில் அப்படி பேசுகிறாரு அவர் யார் அப்படின்னு தோண்டி உள்ளே போய் பார்த்தோம்னாக்கா அவருடைய புரிதலே அப்படி தான் இருக்குது. பர்சனல் லைஃப்லையே அவர் அப்படி தான் இருக்குது. பெண்களை மதிக்காத, பெண்களை ஒரு போகப் பொருளாக ஒரு அடிமையாக நடத்தக்கூடிய ஒரு ஒரு வக்கரம் பிடித்த ஒரு வன்மம் பிடித்த ஒரு நபராக தான் அவர் பர்சனல் லைஃப்பில் இருந்திருக்கார். அவருடைய இணையர் அவங்களும் இதில் இருக்காங்க, ட்விட்டரில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த பர்சனல் லைஃப்பை குறித்து எழுதும் பொழுது இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற இந்த புலனாய்வு புலி எவ்வளவு கொடுமைகள் படுத்திருக்காரு, அவங்க கேரடாக இருக்கும் பொழுது எவ்வளவு அடித்து துன்புறுத்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எழுதும் பொழுது தெரியுது. ஏங்க பர்சனல் லைஃப்லாம் அவங்க நுழையாது, அது பர்சனலுங்க, எல்லாருக்குமே பர்சனல் இருக்குங்க அப்படின்னு நினச்சிதாங்க. நாமளும் அதை பல வருடங்களாக பேசாமல் இருந்தோங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சவுக்கு சங்கரோட இணையரே நேரடியாக ட்விட்டரில் வந்து ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு சவுக்கை பார்த்தா பயமா, இதே மாதிரி வந்து பெண்களை குறித்து அவங்க கொச்சை கொச்சையாக எழுதுற வச்சு நீங்களும் ஒதுங்கி போகிறீங்களா, அப்புறம் எதுக்கு நீங்கள் சமூக போராளி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் பீத்த பத்திரிகையாளர் எதுக்கு சொல்லிக்கிறீங்க, நீங்கள்லாம் அதை பற்றி பேசுவீங்க சவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவீங்கன்னு தான் நான் என்னோடய பர்சனல் லைஃப்பை ஷேர் பண்ணுறேன், தயவுசெய்து இதை பற்றி பேசுங்க கடந்து போகாதீங்க அப்படின்னு அவங்களே ட்விட்டரில் போடுறதுக்கு அப்புறம் தான் தோழர் சங்கத்தமிழன் அவர்கள் இதை பற்றி நம்மகிட்ட ஒரு பேட்டி கொடுத்தார். அவங்களே அந்த குறிப்பு சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் சங்கத்தமிழ் தோழர் நம்ம சேனலில் அது குறித்து பேசியிருந்தார். சரி ஓகே, அது பர்சனல் லைஃப்பு உடனே வச்சுக்கலாம், ஆனால் அதுலேயும் அவர் அப்படித்தான் அப்படின்னு தெளிவாயிருச்சு, அதை நம்ம ஓரங்கட்டி வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களை குறித்து நான் பார்வையே அவருக்கு அப்படி தான் இருக்குது. குறிப்பாக யாராவது பெண்களோ ஆண்களோ அவரை எதிர்த்து அவர் பண்ணுகிற திருட்டுத்தனங்கள் குறித்து அவர் பண்ணுகிற இந்த மாதிரி முடிச்ச வைக்கத்தனங்கள் குறித்து எதிராக அவரை எக்ஸ்போஸ் பண்ணும் விதமாக யாராவது பேசுகிறாங்க எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டில் உள்ள பெண்களை குறித்து ரொம்ப கொச்சையாக எழுது, ஒருவேளை பெண்களையே இவர் எதிர்க்கிறாரு அப்படின்னாக்கா அந்த குறிப்பிட்ட சம்மந்தப்பட்ட பெண்ணை குறித்து ரொம்ப அவமரியாதையாக ரொம்ப கொச்சையாக கிட்டத்தட்ட ஒரு வக்கரப்புத்தி கொண்ட ஒரு சைக்கோ லெவலில் அவருடைய எழுத்து இருந்திருக்கு அப்படிங்கிறது. இதற்கு முன்னாடி ஒரு பிரபல டிவி சேனலுடைய ஒரு நியூஸ் ரீடர் ஒருத்தவங்க அவங்களை குறித்து இவர் சமூக வலைதளங்களில் இவருடைய பிளாகில் இவர் பகிர்ந்திருந்தது, இவர் ஷேர் பண்ணியிருந்தது, இவர் எழுதியிருந்தது இவருடைய பிளாகில், அது பெரிய சர்ச்சையாகி அதான் வழக்கானுச்சு. அந்த பெண்ணை குறித்து ரொம்ப மோசமாக ரொம்ப வக்கர புத்தியோடு அவர் எழுதியிருந்தார். இப்போ பெண்களை குறித்து ஒரு வக்கர புத்தி கொண்ட ஒருத்தரால் மட்டும்தான் அப்படி யோசிக்க முடியும். எப்படி பகாசுரன் படத்துக்கு நம்ம சொன்னோமோ ஒரு வக்கர புத்தி கொண்ட ஒருவனால் மட்டும்தான் அந்த படத்தை எடுக்க முடியும்னு சொன்னோமோ பெண்களை குறித்து அதே அந்த வக்கர புத்தியோடு தான் அவரோட எழுத்து இருந்துச்சு. இதுதான் வழக்காக மாறுனுச்சு. வழக்கில் நம்ம அண்ணன் புலனா இப்போ என்ன தெரியுமா சொன்னார், அது நான் எழுதலைங்க அப்படின்ட்டாப்பில், அந்த பிளாக் ஏன்னா என் பேரில் இருக்கலாங்க, அந்த பிளாக் நான் தான் அந்த பிளாகோட ஓனருங்கிறதுக்கு என்ன உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, என்ன ப்ரூஃப் இருக்குது? ஸோ இது எஸ்கேபிசம். ஸோ இந்த பிளாகு வெப்சைட்டில் சோஷியல் மீடியாவில் எழுதும் பொழுது நான் இல்லைங்க அட்மின் தாங்க எழுதினாரு அப்படிங்கிற எச்சராஜா டோனுக்கும் இந்த டோனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ நீங்கள் நிரூபிங்க ஏன் பிளாகுன்னு ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் பாருங்கள். எனக்கு அந்தளவுக்கு சைபர் செக்யூரிட்டி இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அவ்வளோ எலாபரேட் கிடையாது இப்போ உள்ளது மாதிரி. அப்போ ரொம்ப ஸ்பெசிஃபையாக யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு காலகட்டம் அது. ஸோ நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம்னா இல்லை நானே எழுதிட்டு அல்லது நானே ஷேர் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் மீடியமாக வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க அது ஓப்பன் சோர்ஸுங்க, யாருனாலும் எழுதுறாங்க அதில், நான் எழுதலைங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். அப்படி தான் தப்பிக்க முயற்சி பண்ணார் இந்த புலனாய்வு புலி அப்படின்னு
சம்பந்தப்பட்டவர்களே சொல்றாங்க. சரி, அப்புறம் இவரு தான் எப்படி நிரூபிச்சாங்க? இவர் சொல்ற மாதிரி நடந்திருக்கலாம்ல. இவரோட வெப்சைட்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இவர் அந்த தவறை செய்திருக்காங்கிறது நிரூபணமாகும். இவரோட வெப்சைட் இல்லை, யாரோ ஒருத்தரோட வெப்சைட்டுங்க, என் பேரில் யாரோ ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு இவர் சொன்னார். அப்போ இந்த சமயத்தில் தான் அந்த சம்மந்தப்பட்ட பிஜேபியில் உள்ள மலமாடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு நாம சொல்லலை. இந்த சம்மந்தப்பட்ட அந்த சவுக்கு சங்கரவர்கள் நிறைய தடவை ட்விட்டரில் அப்படி தான் போடுவோம், அப்படி மலமாடு மலமாடு குறிப்பிடுவோம் அப்படில்ல. அந்த மலமாடு என்று சவுக்கு சங்கர் அழைக்கிற அந்த அமரப்பிரசாத் ரெட்டி அவர்கள் அப்போ தான் கேஸ்குள்ள வர்றாப்புல. அப்போ அவர் தனிப்பட்ட ஒரு நிறுவனம் வச்சிருந்தாப்புல, ஒரு ஏஜென்சி, அதாவது இந்த மாதிரி சைபர் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ஏஜென்சி ஒன்று வச்சிருந்தாப்புல. ஸோ அந்த ஏஜென்சி தான் இந்த வழக்கு உள்ள வந்து இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக இந்த வெப்சைட்டு இந்த பிளாக் அப்படிங்கிறது. அது நம்ம எப்பவுமே ஒரு வெப்சைட் வாங்கணும்னாக்கா வருஷத்துக்கு இவ்வளோ ரூபாயும் பணம் கட்டணும். ஸோ அந்த பணம் கட்டுறது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னாக்கா பணம் கட்டுறவருடைய வெப்சைட் தான் அது அப்படின்னு நிறுவனமாகிடும். இப்போ தான் உள்ள என்ட்ரி ஆகிறார் நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் மலைமாடு என்று ஆசையோடு அழைக்கிற அமரப்பிரசாத் ரெட்டி அவர்கள். அவர் அவரோட டீமை வச்சு அது யார் என்னென்னு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம புலனாய்வு புலி தான் அந்த வெப்சைட்டுக்கான பணத்தை கட்டுறது, இவருடைய கார்டிலேருந்து தான் அந்த காசு வந்து ஸ்வைப் ஆகிருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை அந்த சவுக்கு சங்கர் அவர்கள் ஆசையோடு மலைமாடு என்று அழைக்கிற அந்த அமரப்பிரசாத் ரெட்டி எடுத்து ஆதாரத்தை கொடுக்குறார். ஸோ இது கோர்ட்டில் சப்மிட் செய்யப்படுது. இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வாய்தான்னு போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு கட்டத்தில் இந்த ஆதாரம் நெருக்குது நம்ம புலனாய் புலியவர்களுக்கு. ஸோ கள்ளக்குறிச்சியில் 100 பக்கம் எக்ஸ்போஸ் ஆகி கிடக்கிறாப்புல. இனிமேல் திரும்ப ரெட்பிக்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு கனெக்டிங் த டாட் ஃபெலிக்ஸ் அப்படின்னு தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு காதுகளில் ஓலா கேப்பை ஓட்ட முடியாது. திருப்பிக்கிட்டு கேள்வி கேட்பாங்க கமெண்ட்டில், ஏன் கள்ளக்குறிச்சி பற்றி அந்த பெண்ணை குறித்து ரொம்ப இழிவாக பேசிட்டாப்புல, அதை குறித்து நீங்கள் கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க போலீஸ், நீங்கள் இப்போ சவுக்கு சங்கர் வாங்கின காசில் ரவிக்குமார் வாங்கின காசில் உங்களுக்கும் பங்கு இருக்கா, அவர் செய்கிற அயோக்கியத்தனத்துக்கு இப்போ நீங்களும் துணை போகிறீங்களா அப்படின்னு திருப்பிட்டு கேள்வி கேட்டுருவாங்கல்ல. அதனால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ரெட்பிக்ஸில் ஃபெலிக்ஸ் சாரை வந்து இவரை ஃபெலிக்ஸ் சார் இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கவே இல்லை. எந்த தொலைக்காட்சியும் எந்த யூடியூப் சேனலுக்குமே தலைவன் போகவே இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை பேசிட்டா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். நாம் பேசினதுக்கப்புறம் தான் பல பேரும் சவுக்கு சங்கரை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. பல பேரும் பேசுனதுக்கப்புறம் தான் இன்னும் பல பேரும் வந்து சவுக்கு சங்கர் அழைப்பு. ஏன் கள்ளக்குறிச்சி மேட்டரை பற்றி தொடர்ந்து ஒரு மாதமாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்த தோழர் ஜீவசகாத்தல் அவர்கள், அவர் கூட சவுக்கு சங்கரை பற்றி பேசவே இல்லை. நாம் எனக்கு இவ்வளோ கள்ளக்குறிச்சி மேட்டரை பற்றி பேசுகிறவர் அந்த இறந்து போன எனக்கு அவர் வீடியோவில் நம்ம தோழர் ஜீவசகாத்தன் அவர்களும் சொல்லியிருந்தார். அதாவது இந்த இறந்து போன பெண் வந்து நம்முடைய ஒரு தங்கச்சியாக நம்ம வீட்டில் உள்ள ஒரு பெண்ணாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அப்போ அப்படியாப்பட்ட தோழர் ஜீவசகாத்தன் அவர்கள் கள்ளக்குறிச்சி மேட்டரில் அந்த பெண்ணுடைய மாண்பை சிதைக்கும் வகையில் போக்சோ சட்டத்தில் இதுக்கு உள்ள வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வீடியோ இருக்கும்பொழுது அது ஜீவசகாப்தன் தோழருடைய கண்ணுக்கு படாமல் இருந்திருக்காது இல்லை. அப்போ ஜீவசகாப்தன் தோழரையே பேசலை, ஏன்னா அவரே ஒரு வேளை அச்சப்பட்டுருக்கலாம், எதுக்கு வீட்டில் உள்ள பெண்களை குறித்து பேசுவார், நமக்கு தேவையில்லாத வேலைன்னு ஒரு வேளை யோசிச்சிருந்துருக்கலாம் அவர். அப்புறம் நாமெல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் தான் கடைசியாக தான் ஜீவசகாப்தன் தோழரே வந்து ஒரு வீடியோவில் எங்கேயோ சொல்லிட்டு போனார்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி சவுக்கு சங்கங்களில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சி மேட்டரை வச்சு நாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பல பேரும் அந்த பூனைக்கு மடி கட்டணும்னா வரிசையாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த போராளி, சமூக போராளி, சோசியல் மீடியா போராளி, யார் தவறு செஞ்சாலும் தட்டி கேட்பாப்புல, நியாயத்தின் பக்கம் நிற்பாப்புல, எந்த பக்கமும் தலைசாக்க மாட்டாப்புல, யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டாப்புல, ரொம்ப யோக்கியர், நல்ல மனிதர் அப்படின்ற அந்த பேர் இந்த கள்ளக்குறிச்சி மேட்டில் அவர் எடுத்த ஸ்டாண்ட் வழியாக அவருடைய முகத்திரை கழிக்கப்பட்டது. அதன் மூலமாக ஸ்டெர்லைட் மேட்டில் இறந்து போன அந்த போராளிகளுக்கு எதிராக அவர் பேசியது, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ஒரு கொலை நடந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு பெண்ணை வந்து வெட்டி கொண்டது அப்படிங்கிற ஒரு சம்பவம், ராம்குமார் அப்படிங்கிற பையனை கூட அதில் கைது பண்ணாங்க. அந்த விஷயத்தில் எப்படி அதிகாரத்தின் பக்கம் நின்னார், அதை பாதிக்கப்பட்டவர்களாக கருதப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய அவர்கள் பக்கம் நிற்காமல் அதிகாரத்தின் பக்கம் அங்கே பணம் படைத்தவர்கள் பக்கம் அவர் நின்று பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த முகமூடி இவர் பேசினது முழுக்க அப்போ யாரோ ஒரு அதிகாரம் படைத்தவர்கள் அல்லது பணம் படைத்தவர்கள் காசு கொடுக்குறாங்கனாக்கா அந்த காசை வாங்கிக்கிட்டு அவர்கள் பக்கம் நின்று பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த முகமூடி கிளிக்கப்பட்டுருச்சு. இன்னொரு பக்கம் அந்த கேஸ் வேறு நெருங்கிட்டு வருது அவருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் அவர் முடிவு பண்ணுறாப்புல அந்த நீதிமன்றங்கள் குறித்து, நீதித்துறை குறித்து தலைமை பேசுனது ஒரு பயங்கர வைரலாகுது. இதுதான் கேஸ் ஆகுது. கேஸா ஏஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் வந்து தானாக முன் வந்து எடுத்தார் நினைக்கிறேன், எடுத்து தான் அதில் தான் கைதாகி உள்ளே போகிறாப்புல. போகும்பொழுது ஏதோ ஒரு சமூக போராளி இந்த சமூகத்துக்காக போராடி அவ்வளோ ஒரு செக்கிழுத்து உள்ளே போய் செக்கிழுத்து கஷ்டப்பட போகிற ஒருத்தருங்க, சமூகத்துக்காக போராடின ஒருத்தருங்க அப்படிங்கிற மாதிரி பல பில்டப்புகள் கொடுத்தாங்க. அந்த பில்டப்புகளில் மயங்கி போய் பாருங்க, நீதித்துறையில் உள்ள பார்ப்பனியம் குறித்து அவர் பேசியிருக்காரு. அதற்கு எதிராக இந்த நீதித்துறை நடவடிக்கை எடுக்குதுனாக்கா அப்போ சவுக்கு சக்கர ரொம்ப சரியானவருங்க, அவர் பேசுனது சரிதானே, நீதித்துறையில் அவர் சொன்னாலும் இன்னும் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு இங்கே உள்ள பல கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் சரி,
பல பெரியார் இயக்கங்களில் உள்ள தொடர்னு சொல்லி அன்னைக்கு வந்து ஸ்டாண்ட் வித் சவுக்கு சங்கர் அப்படின்லாம் பயங்கரமாக அவங்க அந்த ஹேஷ்டாகில் கலந்துக்கிட்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தாங்க. அப்பவும் நாங்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக தான் நின்னோம். ஏன் அப்படின்னாக்கா சவுக்கு சங்கர் ஒரு போலியான நபர். அந்த வீடியோவில் நீதித்துறை குறித்து பேசும்பொழுது அவர் வேறு சில விஷயமே பேசியிருந்தார், பெண்களை குறித்து இழிவாக அங்கேயும். அதாவது இந்த நீதிபதிகள் வந்து அவங்களோட வீட்டு வேலை செய்வதற்கு அரசு துறையை சார்ந்தவர் உள்ள வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அப்போ வந்து கணவர்களை இழந்த பெண்களை குறிப்பாக அவங்க பிக் பண்ணி அந்த வேலைக்கு கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து அவங்க வீட்டில் வேலை செய்ய விட மாட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அந்த நீதித்துறை சார்ந்தவங்களோட அந்த வேலை செய்கிற பெண்களை வந்து அட்ஜஸ்டபுளாக இருந்துப்பாங்க. அவங்களுடைய ஆசைக்கு இணங்குமாறு பல விஷயங்களை அவர் செய்வாங்க. அதுக்கு அந்த பெண்களும் உடன் போவார்கள், ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுப்பாங்க. ஏன்னாக்கா வேலை செய்யாமல் உங்களுக்கு காசு கிடைக்கிறதுல அப்படிங்கிற வகையில் அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஒருவேளை அவ்வாறு நடக்குது அப்படின்னா அந்த பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க சுரண்டப்படுறாங்க அங்கே. அப்போ அந்த பாதிக்கப்படுற பெண்ணை நீங்கள் கொச்சப்படுத்துகிற இடத்துல அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க, காசு வருதில்லை, வேலை பார்க்காம காசு வருதில்லை அப்படின்னு சொல்லி அதை இணங்கி போகிறாங்கனாக்கா அதை பெண்களை அசிங்கப்படுத்துறதா இல்லையா, கொச்சப்படுத்துறதா இல்லையா? அப்போ இது மண்டக்குள்ள அந்த வன்மம் பெண்களை பற்றின அந்த வக்ரம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பேச முடியும். இந்த மாதிரிலாம் அவர் உள்ளே பேசியிருக்காரு அப்படிங்கிறது வெளியில் உள்ள அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கோ இந்த பெரியார் சிந்தனை கொண்ட அன்னைக்கு ஆதரித்து சில நபர்கள் மட்டும் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை, அல்லது பொதுவிலேருந்து ஆதரவு தெரிவித்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ நாம் அதை வெளிப்படுத்தணும், ட்விட்டரில் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணோம், அந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையிலையும் தோழர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான நபருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம், அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஸோ இப்படியாப்பட்ட பெண்களை பற்றின ஒரு வக்கர புத்தி கொண்ட ஒரு நபர் தான் நம்ம அண்ணன் புலனாய்வு புலி அவர்கள். இந்த காரணங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் அண்ணன் புலனாய்வு புலி உள்ளே போனாப்புல. உள்ளே போகும்பொழுது எனக்கா உள்ளே போயிட்டாங்கனாக்கா கைதாய் உள்ளே வரும்போது ஒரு மாதிரி பில்டப் கொடுத்து கனெக்டிங் த டாட்ஸ் ஃபெலிக்ஸ் அப்படிலாம் பேசி அந்த ஆகச்சிறந்த ஓழுமைகளை பேட்டி எடுக்கிற சேனல்களை விட்டு அவங்கள ஒரு மாதிரி கவர் பண்ண வச்சு உள்ளே போனார், அண்ணன் வெளில வந்தார், அண்ணனுடைய வீர நடைகள் பாருங்கள், அவர் வந்து அதிகாரத்திற்கு எதிராக பயங்கரமாக போராடி வெளில வராரு, அவர் ஒரு போராளி, அவர் ஒரு அவரு, அவர் ஒரு இவரு, அவர் ஒரு செவரு, அவர் ஒரு கவரு அப்படின்னு பயங்கரமாக புகழ்ந்து வெளியில் வரும்போது ஒரு போராளி முகத்தை திரும்ப மாட்டிடலாம், ஏன்னா திரும்ப அந்த போராளி முகத்தை மாட்டி கொண்டு வந்தால் தான் இங்கே வந்து கனெக்டிங் த டாட்ஸ் ஃபெலிக்ஸ் அப்படின்னு பேசி லேக்ஸில் வியூஸை கொடுப்பார் அவர். அல்லது அந்த ஆகச்சிறந்த ஓழுமைகளை பேட்டி எடுக்கிறவங்களுக்கு உக்காந்து அவங்க அந்த ஆகச்சிறந்த ஓழுமைகளை பேட்டி எடுக்கிற அந்த சேனல்லேருந்து யாருக்கிட்ட காசு வாங்குறாங்களோ அந்த ஆட்டுக்குட்டிக்கு விசுவாசமாக இந்த புலனாய்வு புலியை உட்கார வச்சு பேச வச்சு அதை திரும்ப காசாகவும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சில பல இந்த ஊடகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஒரு மிக திரும்பவும் அந்த போராளி முகத்தை மாற்றுறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முடியலங்கிறது வேறு விஷயம். இந்த விஷயம் ஒரு பக்கம் அந்த போராளி முகத்துக்காக தான் தலைவன் உள்ளே போயிட்டு வெளில வராப்பில். இந்த காலகட்டத்தில் இந்த வழக்கு நெருங்கும் பொழுது சவுக்கு சங்கர் அவர்களால் மலைமாடு என்று ஆசையாக அன்போடு அழைக்கக்கூடிய அந்த அமரப்பிரசாத் ரெட்டி அவர்கள் கோர்ட்டில் போயிட்டு ஜகா வாங்குறாப்புல. அது இது அது பணம் கட்டினது அவருங்களா இல்லைங்க, அது ஆள் திருடு போனதும் நான் கனவு தாங்க கண்டாங்கய்யா அப்படின்னு ஐயா திடீர்னு ஒரு பேக்கை போட்டு வந்துட்டாப்புல. இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவருடைய இருந்த வேலையும் இந்த வாங்கின பாதி சம்பளமும் ஜிஆர் சுவாமினார்கள் பிடுங்கி விட்டாப்புல. எப்படி அரசுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு எப்படி நீங்கள் அரசாங்கம் சம்பளம் கொடுப்பீங்க, இது வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுது, சட்டப்படி அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்கனவே வந்து எனக்கா அவர் வேலையை விட்டு ஏன் முன்னாடி நீக்கப்பட்டார்னா இந்த மாதிரி அரசாங்கத்திற்காக செய்வார் அல்லது சில ரகசியங்களை வெளியிடுகிறார், அது வந்து அந்த வேலைக்கு ஆபத்து, அந்த வேலைகளை செய்யக்கூடாது என்கிற சில வேலைகளை ஏதோ முரண்பாடாக செஞ்சுருக்கார் அப்படிங்கிறனால தான் வேலையை விட்டு தூக்குனாங்க, அது வழக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்போ பாதி சம்பளம்னு நினைக்கிறேன் அவருக்கு. அப்புறம் வெளில வந்து அரசுக்கு எதிராகவே வெளியில் பேட்டி கொடுக்குறார் அப்படிங்கிறப்ப அந்த பாதி சம்பளத்தையும் கட் பண்ணி விட்டாங்க. இப்போ வந்த பாதி சம்பளம் கூட இல்லை அவருக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி வெளியில் வந்த கொஞ்ச நாள்லேயே இந்த புலனாய்வு புலிக்கு புதுசாக ஒரு கார் வந்து எப்படி அவரால் வாங்க முடிஞ்சிச்சு? இல்லைங்க, மாமா உழைக்கிறோம், நம்மளாலேயே ஒரு கார் வாங்க முடியல, ஒரு டூ வீலர் தான் வச்சுருக்கோம், அந்த டூ வீலருக்கு பெட்ரோல் கூட ரொம்ப பார்த்து பார்த்து ரிசர்வாக மெயினில் வரணும், ரிசர்வ் வந்ததுக்கப்புறம் போடணும், ரிசர்வ் வந்ததுக்கப்புறம் போகணுன்னு சொல்லி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, வந்த பாய்ச்சம்னு போயிடுச்சு, இவரால் எப்படி புது கார் வாங்க முடிஞ்சிச்சு? ஐயா சும்மா எல்லாத்தையும் சொல்லாதீங்க. முன்னாடி அவர் இருந்த காசில் பாய் சம்பளத்தை சேர்த்து வச்சு சிறுக 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 குருவி சேர்த்த மாதிரி வந்து காசு சேர்த்து வச்சு வாங்கியிருப்பார் அவர். நீங்கள் சொல்கிற கூட அந்த ஆங்கிளோட நம்ம யோசிக்கலாம், அப்படி சேர்த்து வச்சு கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் அண்ணனே ஒரு பேட்டியில் உட்காந்து நம்ம சொல்கிறாப்புல, அந்த காரு என்னுடைய நண்பர்கள் எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா, வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ அவருடைய காசு இல்லை, நண்பர்கள் வாங்கி கொடுத்தாங்கன்னா கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பரவாயில்லையே, பெரிய பெரிய நண்பர்களாக பிடிச்சி வச்சுருக்காரு. அப்படி யாருப்பா அந்த நண்பர்?
இல்லை பசிச்சா பண்ணு வாங்கி கொடுக்கலாம், டீ வாங்கி கொடுக்கலாம், இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். என்ன சரி ஃபோனுலாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்துருக்கேன். கார் புதுசாக ஒரு காரு எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பெரிய நண்பர்கள் அண்ணனுக்கு இருக்காங்களோ. அப்போ அந்த கார் எங்கேருந்து வந்தது? அந்த நான் கனவுல தாங்க ஆடு திருட்டு போனதுமே கனவு கண்டேன், உண்மையிலேயே அந்த வெப்சைட் அந்த பிளாக் வந்து அவரோட தான் தெரியலங்க அப்படின்னு அவர் பதில் சொன்னது. வெளியில் வரும்பொழுது அந்த போராளி முகமாக வந்தது. வெளியில் வந்ததுக்கப்புறம் பிஜேபிக்கு எதிராக பேசாமல் அண்ணாமலையோட ரசீது நம்ம கேட்கும் பொழுது அவருக்கு முட்டு கொடுத்து இந்த புலனாய்வு புலி பேசினது. இன்னும் நிறைய இடங்களில் இந்த பிஜேபிக்கு ஆதரவாக அவர் பேசினது. இன்னும் வேங்க வயல் உட்பட இன்னும் பல இடங்களுக்கு அண்ணன் வந்து உடனடியாக கார் எடுத்துகிட்டு சர்ரு புருன்னு ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தது. சாதாரணமாக நம்மளால் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா கூட நம்ம முளைச்சி சம்பாதிக்கிறோம், நம்மளாலேயே போயிட்டு வரதை யோசிச்சுட்டு பட்ஜெட் அடிபடுமே, இந்த மாதம் போகணும்னா அடுத்த மாதம் போய்க்கலாம், இன்றைக்கி போகணுமா, சரி ஒரு 2 நாள் தள்ளி போடு இப்போ கையில் காசு இல்லை அப்படிலாம் யோசிக்கிறோம். எந்த வேலைக்குமே போகாமல் வர்ற சம்பளமும் வந்து வர்ற பாய் சம்பளமும் கட்டாகி போச்சு. நீ எப்படி புது கார் வாங்கினா, நீ எப்படி சர்ரு புருன்னு ஒரு 20 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நினச்சா மதுரைக்கு போகிற, நினச்சா வேங்க வேலைக்கு போகிற, நினச்சா அங்கே போகிற, நினச்சா இங்கே வர்ற? அப்போ இந்த காசெல்லாம் பெட்ரோல் விற்கிற வேலைக்கு இப்படி இவ்வாறு ஒரு கார் வாங்கிட்டு தர்ரு புருன்னு போயிட்டு வர்றானாக்கா இந்த செலவுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்குறா, எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வரும்ல. வருதா இல்லையா உங்களுக்கு? வருதில்ல. இப்போ அண்ணன் உள்ளேருந்து வெளியில் வந்த கொஞ்ச நாளில் அண்ணாமலையை போய் ஒரு ரகசிய சந்திப்பு சந்தித்தார் அப்படின்னு தகவல் வெளியாச்சு. அவர் மறுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அண்ணா சாலையில் ஒரு 5 லட்ச ரூபா விலையில் வாடகையில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று அண்ணனுக்கு ஆட்டுக்குட்டியின் வாயிலாக உபயம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படின்னு ஒரு ட்விட்டர் பேஜ், அந்த ட்விட்டர் பேஜ் ஹேண்டிலுடைய ஓனர் யார் அப்படின்னு தோண்டி துருவி தகவல்கள் எடுத்தால் அவர் பிஜேபியில் உள்ள ஒரு பொறுப்பாளர் அந்த பையன். அது எப்பட்றா சவுக்கு சங்கரருடைய புகழ்பாடுகிற வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில், அதுக்கு எப்படி பிஜேபியில் உள்ள பொறுப்பாளர் எப்படி ஹேண்டில் ஆக முடியும், அதையும் ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணது நாம தான். பிரதீப் அப்படிங்கிற ஒரு நிர்வாகி திருவள்ளூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், பிஜேபியில் ஒரு முக்கிய பொறுப்பாளர், ஐடி விங்கில் ஏதோ பொறுப்பாளர் போல் இருக்குது, அவர் தான் வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படிங்கிற ஒரு இதை போடுறாப்பில். இவர் தான் அப்போ எப்படிங்க பிஜேபியில் உள்ள ஒருத்தர் எப்படிங்க சவுக்குக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் சவுக்குன்னு போட்டு அதுக்கு எப்படி சவுக்கோடு சேர்ந்து எடுத்த ஃபோட்டோக்கள், அவங்க சேர்ந்து சுற்றுற ஃபோட்டோக்கெல்லாம் இப்போ நம்ம எடுத்து போட்டுருந்தோம். அப்போ சேர்ந்து தான் பயணிச்சிட்ருக்காங்க அவங்கெல்லாம் பாருங்கள் இவர் பிஜேபியால் அப்படிங்கிற திரும்பவும் நம்ம எடுத்து போட்டோம். அப்போ தான் என்ன பண்ணுறாப்புல இந்த நுழலும் தன் வாயாக்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம அண்ணன் புலனாய்வு புலி திடீர்னு வந்து நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாப்புல, இல்லை இல்லை இவர் வந்து பிஜேபியில் இருந்தது உண்மைதான், ஆனால் பிஜேபியினுடைய ஆபத்தை அந்த பையனுக்கு நான் எடுத்து புரிய வச்சு பிஜேபியிலேருந்து நான் வெளியில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நமக்கான ஒரு விளக்கத்தை ட்விட்டரில் போட்டாப்புல. என்னடா அது, பிஜேபியினுடைய ஆபத்தை எடுத்து புரிய வச்சு வெளியில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் எங்கூட பயணிக்கிறாங்க என்பது உண்மையாக இருந்தால் அப்போ பிஜேபிக்குள்ளே ஏற்கனவே இருந்து பயணித்தவன், நிர்வாகியாக இருந்தவன், ஐடிவிங்கில் இருந்தவன் அந்த ஆபத்தை அண்ணன் பேசி எடுத்து புரிய வச்சு வெளில கொண்டு வந்துட்டார்னா, ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான கட்சியிலையா நாம் இத்தனை வருஷம் பயணித்தோம், ஐயோ இது மக்களுக்கும் மண்ணுக்கும் அது மோசமான கட்சியாச்சே, ஐயோ நம்ம அண்ணன் சொன்னார் நல்ல வேலை நல்ல வேலை, அப்போ இந்த கட்சியிலேருந்து எப்படியாவது நம்ம ஊரையும் உலகத்தையும் நம்ம காப்பாற்றி ஆகணும்ப்பா அந்த மக்களையும், அப்போ இவங்க பண்ணுற பிரார்த்தனைகள்லாம் நமக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே உள்ளே வந்து ட்ராவல் பண்ணுவேன், அதனால் இதெல்லாம் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும்ப்பா, இந்த பிஜேபிக்கு எதிராக நம்ம களமாடியே ஆகணும் அப்படின்னு இல்லை. அந்த பையன் வெளியில் வந்தவன் களமாடி இருக்கணும், வெளியில் வந்ததுலேருந்து ஒரு ட்வீட்டாவது அண்ணாமலைக்கு எதிராக போட்டிருப்பானா இவன், பிஜேபிக்கு எதிராக போட்டிருப்பானா, ஏற்கனவே பிஜேபி என்ன மாதிரி உள்ள பிரார்த்தனைகள் பண்ணுது, எவ்வளவோ ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நாசகர வேலையில் உள்ளே செஞ்சுது அப்படிங்கிறது இவன் உள்ளே இருக்கும்போது இவனுக்கு தெரியும்ல, அதை அண்ணன் சொல்லி புரிய வச்சு உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த உண்மைகளை வெளியில் சொல்லிக்கணும்ல, அப்படி எதுவும் ஒரு ட்வீட் போட்டது கூட போட்டதாக கூட என்னுடைய பார்வைக்கு வரவே இல்லையே, உங்களுடைய பார்வைக்கு வராது, ஏன்னா அப்படி எந்த ட்வீட்டும் போடவே இல்லை. அவன் வெளியில் வந்ததுன்னு அவன் தான் சொல்கிறான தவிர வெளியில் வரல, இது ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ வெளில அவன் இவன் கூட சவுக்கு கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா வாட்சுக்கு ரிசிப்ட் கேட்டோம்னாக்கா அவன் சபரிசிவன் ரிசிப்ட் எங்கே, ஸ்டாலினோட ரிசிப்ட் எங்கே, உதயநிதி ரிசிப்ட் எங்கே இப்படின்னு மடைமாத்துக்கிற ஒரு டோனை தான் அண்ணன் எடுத்தாப்புல. அந்த அண்ணன் எடுத்ததுக்கு ஆதரவான ட்வீட்டை தான் இவங்களும் போட்டுட்ருக்காங்க. தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான ட்வீட்டை மட்டுமே தான் அந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அப்படிங்கிற ட்வீட் போட்டுட்ருக்கோம், அந்த ஹேண்டில் ட்விட்டர் ஹேண்டில் போட்டுட்ருக்கோமே தவிர ஒரு முறை கூட பிஜேபிக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக ஒரு ட்வீட்டு கூட வரைக்கும் போட்டதில்லை. அப்போ கனெக்டிங் தி டாட்ஸ் ஃபெலிக்ஸ், இந்த கேப்பில் தான் இந்த பிஜேபி ஐடி விங்கிலேருந்து சிடிஆர் நிர்மல்குமார் அப்புறம் அந்த 2 மணி நேரத்தில் பிஜேபியினுடைய ஆபத்தை உணர்ந்து இந்த கனத்த நெஞ்சோடு வெளியேறிய திலீப் கண்ணன்
அப்புறம் இந்த ஜோதிங்கிற இன்னொரு நிர்வாகி இவங்கெல்லாம் அப்படியே கூண்டோடு கைலாசமாக அப்படியே அதிமுகவில் போய் சேர்ந்தாங்க. இப்போ அந்த ஐடி விங்கு யாரை தலைவராக போகிறது பிஜேபிக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாப்பில், பாருங்கள் இந்த மாதிரிங்க எல்லாம் வெளில போகிறாங்க, அதெல்லாம் எங்கே இருந்தாலும் வாழ்க, நமக்கு பிரச்சனை இல்லை, இப்போ ஐடி விங்கு ஒரு பொறுப்பாளரை போட்டே ஆகணும், அதனால் மூத்த பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்களை பிஜேபியின் ஐடி விங் தலைவராக நான் நியமிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாப்பில். அது மட்டும் இல்லாமல் துணைத் தலைவராக இந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த பிரதீப் நோர்மையும் பிஜேபி நிர்வாகி இருந்தால அவனையே வந்து பிஜேபியினுடைய ஐடி விங்கினுடைய துணைத் தலைவராக நான் நியமிக்கிறேன் அப்படின்னு அந்த அறிக்கையில் தெளிவாக கொடுத்துருக்காப்புல, நீங்களே பாருங்கள். எதுப்பா அந்த அறிக்கை பொய்யான அறிக்கையா? யோ நீ ஒரு ஆளப்பா, அதாவது அந்த அறிக்கை ஃபேக்கு உண்மை கிடையாது அப்படின்னு. யோ அறிக்கை பார்த்தா தெரியலாங்க, பாருங்கள் நம்ம அண்ணாமலையோட சைன் இருக்குது கீழே, மேலே அந்த லெட்டர் பேட் இருக்குது, அது எப்படி நம்ம பொய்யும் சொல்ல முடியும்? அதே மாதிரியே கிரியேட் பண்ணி போட முடியும், ஃபேக்னு நமக்கு தெரியும்ல. என்னப்பா ஃபாண்ட்டுகின்றலாம் பக்காவாக இருக்கு அப்படியா? ஏ இது ஏங்க நீ ப்ரோ சும்மா, நீங்கள் வேறு இதிலெல்லாம் போட்டாங்க, மாலை முரசில் செய்தியாக போட்டிருக்காங்க, நீங்களே பாருங்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜகவிலிருந்து சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் திலீபன் ஆகியோர் விலகிய நிலையில் தற்பொழுது பாஜக ஐடி விங் தலைவராக சவுக்கு சங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஐடி விங் மாநில செயலாளராக பிரதீப்பை நியமித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நியூஸ் சேனல்லே போட்டிருக்காங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே போட்டிருக்காங்க இந்த தகவல் உண்மைன்னு. இவரு ஏதோ சும்மா கடந்து உளறிக்கிட்டு, எதுப்பா பொய் செய்தி? அப்ப அந்த அறிக்கை வந்து பொய்யா? ஐயோ பாருங்க, இந்த அறிக்கையை நல்லா செக் பண்ணிட்டியா அப்படியா? எங்க இந்த அறிக்கையை பொய்யாமுங்க. ஆமாம், அதனால இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டதெல்லாம் எடுத்து விட்ருங்க, அது பொய் அப்படிங்கிறாப்புல. அதனால அப்போ நியூஸ் சேனலில் வந்ததுப்பா, ஓ அந்த அறிக்கையை பார்த்துக்கிட்டு தெரியாமல் போட்டு ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்றும் பரவிக்கிட்டு இருக்கு. இது ஃபேக் நியூஸ்ன்னு கூட கிராஸ் செக் பண்ணாமல் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ஐயோ ஐயோ, இதை அப்படியே உண்மைன்னு நம்பி இவங்களும் செய்தியாக போட்டு தொலைச்சிருக்காங்க. அது ஒரு கவர் ஸ்டோரியாக வர 2.5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு கருமம் இல்லை. இப்போ அவங்க மேலே நம்ம தப்பு சொல்ல முடியாது, இங்கே தான் நீங்கள் நல்லா விளங்கிட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இப்படி ஒரு நியூஸ் வருது அப்படின்னாக்கா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க சரிங்களா, ஏதோ ஒரு யூடியூப் சேனல் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. அப்போ இந்த அறிக்கையை செய்தியாக மாற்றுறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு செய்தி தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க அதை செய்தியாக மாற்றுவாங்க. இப்படி இப்படி யோசிச்சு பாருங்களேன், இதே மாதிரி ஒரு ஃபேக்கான அறிக்கை அப்படியே டிட்டோ அண்ணாமலை வெளியிட்டது மாதிரி டிட்டோ யூடியூப் புரூட்டஸ் மைனர் அவர்களை பிஜேபியின் ஐடி விங் தலைவராக நியமிக்கிறேன், அப்புறம் கரிகாலன் அவர்களை பிஜேபி ஐடி விங்கினுடைய துணைத் தலைவராக நியமிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்தாக்கா நீங்கள் யாராவது நம்புவீங்களா? இந்த ஊர் நம்புமா, இந்த உலகம் நம்புமா, இல்லை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் நம்புமா? இப்படி ஒரு அறிக்கை வந்தானே, ஏங்க இது ஃபேக்குங்க, இது என்ன யூடியூப் புரூட்டஸ் கரிகாலன்லாம் போய் தலைவரா துணைத் தலைவர் ஏங்க, அவன் ஹார்ட் கோரா பிஜேபி இருக்கிறவங்க, இவங்க அவங்க சனாதனத்தை ஆர்எஸ் இருக்கிறவங்க, இதை அப்படியே விசிக்கால விழுந்தா கூட நம்ம நம்பலாம். சரி ஓகே, அவங்க விசிக்கா அதிகமாக சப்போர்ட் பண்ணுறவங்க, சனாதனத்தை எதிர்க்கிற கட்சி விசிக்கா, அதனால் ஒருவேளை இணைஞ்சிருக்கலாம் அதை நியூஸாக மாற்றுப்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை அப்படியே வந்தால் விசிக்கலாம் வந்தால் கூட அவங்க நம்பி நியூஸாக மாற்றிருப்பாங்க. ஆனால் பிஜேபி லெட்டர் பேரில் ஏன் பேரோ கரிகாலன் பேரோ அல்லது மகள் நண்பரோ அல்லது அசீஃப் பேரோ அல்லது நம்ம சத்யா இருக்கா அவளை யூடியூப் சத்யா அவருடைய பேரோ வந்திருந்தாங்க, அந்த ஊர் நம்புமா, உலகம் நம்புமா, இந்த மெயின்ஸ் மீடியா நம்புமா, இதை காமனே சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஏப்பா இது செக்லாம் பண்ணா, கிராஸ் செக்லாம் பண்ணாத, இது ஃபேக்கு, இதை தூக்கி கிழிச்சு அந்த பேப்பர்னா கையில் வச்சிருக்கிறது எம்டி பேப்பர், அதை அப்படியே குப்பையில் போட்டுப்பா, அந்த மாதிரி தான் இந்த அறிக்கையும், இது பொய் ஃபேக் நியூஸ், யாரோ தவறாக அந்த ஃபேக் நியூஸை வந்து வேணுனே பரப்பியிருக்காங்க அப்படின்னு நீங்களே கார்த்து போட்டு கிளம்பிடுவீங்க. அப்போ கிராஸ் செக் கூட பண்ணாமல் ஒன்று வந்துச்சுன்னா கிராஸ் செக் பண்ணுவாங்க, வழக்கமாக இந்த மாதிரி அறிக்கை வந்துச்சுன்னா கிராஸ் செக் பண்ணுவாங்க. இப்போ கிராஸ் செக் கூட பண்ணாமல் ஒரு மின்சி மீடியாவில் அப்படியே நியூஸ் ஆகி போடுறாங்கனாக்கா அப்போ அந்த அறிக்கையில் வந்திருக்க செய்திங்கிறது அவ்வளவு நம்பக்கூடிய நம்பகத்தன்மையோடு அந்த செய்தி இருக்குது. அதுக்கு காரணம் சவுக்கு சங்கர் என்கிற பெயர். ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பிஜேபி ஆதரவாளராக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் பாருங்க ஜெயிலில் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பிஜேபி ஆதரவாளருங்க, பிஜேபி தான் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்குங்க, அந்த வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அந்த பிரதீப் பூரா பிஜேபி கொடுத்த ஆளுங்க. அப்போ தொடர்ந்து பிஜேபி தான் அவரை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு, அவர் தேவை எல்லாத்தையும் பிஜேபி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அவரை வாழ வைப்பதே பிஜேபி தான் ஆகிப்போச்சு. அதனால இது இருக்குங்க, ஏன்னா நிர்வாகிகள் வெளில போயிட்டாங்க, கண்டிப்பாக சவுக்கு சங்கரை நியமிச்சாலும் இது நம்பக்கூடிய தகவல், அப்படியே செய்தி ஆக்கிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கியிருப்பாங்க. இந்த செய்தி வேணா அண்ணாமலை சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இது நம்பக்கூடிய ஒரு செய்தி தானே, ஏன்னா அந்த செய்தி வந்து ஒரு ஃபேக் நியூஸ், அவர் அண்ணாமலை வெளியிடல, அண்ணாமலை வெளியிட்ட மாதிரி இந்த செய்தி அப்படின்னு யூடர்ன்லேயே ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ இந்த புலனாய்வு புலி என்று சொல்லப்படுகிற இந்த சவுக்கு சங்கர் அவர்கள், எனக்கா நான் சொல்ல போகிறத வந்து இந்த சவுக்கு சங்கர் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கிற சில பேருக்கு சொல்கிறேன். இப்போ இவர் வந்து ஹார்ட் கோராக பிஜேபி எதிர்க்கிறவர், யார் தவறு செய்யலாம் தட்டிக்கக்கூடிய ஒரு நட்ட நடுநிலையாளர் என்பது உண்மையாக இருந்தால்
இந்த செய்தியை போடுறதுக்கு முன்னாடி கிராஸ் செக் பண்ணியிருக்கணும், அல்லது பார்த்த உடனே காரை தூப்பிட்டு சிரிச்சு போயிருப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் செய்தியாக இருக்குனாக்கா, அப்போ இவர் முழுக்க முழுக்க ஒரு பிஜேபி ஆதரவாளராகத்தான் இங்கே இருக்கிறார். இதை கேட்க போனால் நினைத்து சொல்லுவார், ஏங்க நான் பிஜேபியில் வந்து உறுப்பினராக இருக்கேன், அடையாளத்தை எடுத்துக்காமே பார்ப்போம், எங்கேயாவது நான் அண்ணாமலை வாழ்க்கைன்னு பேசியிருக்கேனா, அண்ணாமலைக்கு ஆதரவாக அண்ணாமலை வாழ்க்கை தலைவர் அண்ணாமலை ட்வீட் போட்டிருக்கேனா, பிஜேபி வாழ்க்கை எங்கேயாவது பேசியிருக்கேன், நான் பிஜேபி நான் எதிர்த்து பேசியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு, இந்த பாருங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள், எங்கேயாவது ஒன்று ரெண்டு வீடியோ இந்த மாதிரி கேள்வி வரும்போது தப்பித்துக் கொள்வதற்காக ஒன்று ரெண்டு வீடியோ எங்கேயாவது பேசி வச்சுருப்பாப்பில், சேஃப் அண்ட் சைடாக இருக்கட்டும், எல்லாரும் கேட்டால் காமிக்கணும்ல அப்படின்னு சொல்லி அதை எடுத்து உங்கள்கிட்ட காமிப்பாப்பில். அப்போ முழுக்க முழுக்க ஒரு பிஜேபி ஆதரவாளர் பிஜேபிக்காக ஒரு கையூட்டு வாங்கி கொண்டு பிஜேபி கிட்ட என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிட்டு அதான் அந்த காரு போக்கு வரத்து அதெல்லாம் நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிஜேபியோட பேக்கப்பில் இயங்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளராக மறைமுகமாக சீமான் மாதிரி அதான் சீமானுடைய உடனே போய் கை கொத்தாப்பில் அவர் அப்படி தான் செயல்பட்டுருக்காரு அப்படிங்கிறது இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் செய்தி ஆயிருக்கு. எனக்கா அவர் உள்ளே போகும்பொழுதே நம்ம சொன்னோம், இது வந்து ட்ராமா, பக்கா ட்ராமா, இது இவர் போராளி முகத்தை வருவித்துக் கொள்ள வேண்டும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கள்ளக்குறிச்சி மன்றம் வந்து காலி பண்ணணும் பேசினது அப்படிங்கிறதுக்காகவே தான். ஏன்னா மக்கள் கொஞ்ச நாள் மறந்துடுவாங்கல்ல, அதுக்கு வேறு ஒரு இஷ்யூ வரும் அதில் என்ன பேசுகிறான்னு சொல்லி கண்டுருவாங்க. ஸோ அதுக்காக ஒரு போராளி முகத்தை மாட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு வாலண்டியராகவே நீதித்துறைக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுத்து அதை வந்து இஷ்யூவாக்கி அது வழக்காகி உள்ள பேட்டி வழியும் வந்து திரும்ப அவர் பிஜேபியில் போய் அண்டர்கிரவுண்டில் செயல்பட்டு இது ஒரு திட்டமிட்ட ஒரு சம்பவம். ஸோ இந்த புலனாய்வு புலி என்கிற சவுக்கு சங்கர் அவர்கள் பிஜேபியினுடைய ஐடிவிங் தலைவராக ஆகிவிட்டார் அப்படிங்கிற அந்த அறிக்கை டோட்டலி ஃபேக், இது இது பொய்யான அறிக்கை. அந்த பொய்யான அறிக்கையை உண்மை என்று நம்பி எனக்கா அது நம்பகத்தன்மையான செயல்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த மெயின் ஸ்ட்ரீம் நம்பி அதை நியூஸ் ஆக்கி போட்டாங்க, அதை ஃபேக்ட் செக் பண்ணி யூட்டர்னையும் போட்டாங்க, அதனால் அந்த தகவல் பொய்யானது. ஆனால் அந்த புலனாய்வு புலி என்கிற சவுக்கு சங்கர் அவர்கள் முழுக்க முழுக்க பிஜேபிக்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்பது உண்மை. அது இந்த சவுக்கு சங்கர் கடந்து வந்த பாதை அப்படி இந்த வீடியோவை முழுக்க முழுக்க கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி தெரியாத அறியாத புரியாத சில பேர் இன்னமும் வந்து அவர் நட்ட நடையாளர் இல்லைங்க, அவர் அங்கே கம்பு சுத்துவார் இங்கே கம்பு சுத்துவார் அப்படின்னு நம்பி ஏமாந்து போனீங்கன்னாக்கா உங்களை விட ஒரு தற்கொலை ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் கிடையாது. யாரும் முட்டாளாக தற்கொலையாக இருக்க விரும்ப மாட்டார்கள் நினைக்கிறேன். அப்படி யாராவது இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சில வாடகை வாய்களோடு நான் உங்களுக்கு வரேன்.